வில் கோ ஃபார் அ லாங் டிராவல், நீண்ட பயணம். எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆசைங்க, பைக்கு ஃபுல் டேங்க் அடிச்சுட்டு நிப்பாட்டாமல் போய்கிட்டே இருக்கணும்ன்ட்டு. அந்த ஆசை இந்த ட்ரிப்பில் தான் நிறைவேறிச்சு. நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து கொழுக்கு மலைக்கு போகலாம் அப்படின்ட்டு ஒரு 2-day ட்ரிப் பிளான் பண்ணோம். பட் அது இன்க்ரீஸ் ஆகி 5-day ட்ரிப் ஆகிடுச்சு. இதில் தூவானம், மூணார், இடுக்கி, வேகமன் வழியாக 5-day ட்ரிப் நாங்கள் போயிருப்போம். இதில் நீங்கள் என் கூட சேர்ந்து டிஜிட்டலாக ட்ராவல் பண்ண போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபால்ஸ்லேருந்து தான் நம்ம வந்துருக்கோம். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ரோட்லேருந்து பார்க்குற வியூ. பட் இதெல்லாம் வேண்டாம், உங்களுக்கு நல்லா க்ளோஸ்அப்பில் பார்க்கணுன்னா நீங்கள் ஒரு 3 kilometer ட்ரக்கு உள்ளே போகணும். அந்த ட்ரக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். நீங்கள் இந்த நேச்சர்லாம் பார்த்துட்டு ஆர்வத்தில் குதிக்கலான் இருக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு நீங்கள் என்ட்ரி ஃபீஸ் பே பண்ணணும். அதுக்கான பிளேஸ் தான் இது. ஒரு ஆளுக்கு 300 ஆகுது. கேரளா, த காட்ஸ் ஓன் கண்ட்ரி, அதில் ஒரு ட்ரக்கு போகணும்னா சொல்லவா வேணும். பயங்கரமாக இருந்தது. ஃபைனலி ஆஃப்டர் 3 kilometers அண்ட் 1 hour ஆஃப் ட்ரக் கழிச்சு இந்த பயங்கரமான வியூவை நாங்கள் பார்த்தோம். ஆக்சுவலாக நம்ம போக வேண்டியது பார்த்திங்கன்னா கொழுக்குமலை. அது வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்குது, தேனி டிஸ்ட்ரிக்டில். பட் ஆனால் நம்ம போனது வந்து தூவானம் ஃபால்ஸு, மூணாரில் இருக்குது. ஸோ அது கேரளாவில் இருக்குது. இப்போது நம்ம கேரளா போயிட்டு ஆனமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் வழியாக தான் நம்ம போகணும். ஸோ அதுக்காக தான் இந்த 40 rupees பே பண்ணோம். ஸோ இப்போது நம்ம சூரியநெல்லி, அதாவது தேனி டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்துட்டோம். கொழுக்குமலை ஸ்டே நீங்கள் போகணுன்ட்டு பிளான் பண்ணிங்கன்னா முக்கியமாக ஒரு 2-3 விஷயத்த நீங்கள் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும். 4 AM வந்து நீங்கள் கீழே சூரியநெல்லி பாயிண்ட்லேருந்து ஒரு ஜீப் சஃபாரியை பிடிச்சா தான் உங்களால் மேலே போக முடியும். ஒரு ஜீப்பாக தான் கொடுப்பாங்க, நீங்கள் தனி பர்சனுக்கெலாம் போக முடியாது. ஸோ ஒரு பல்க் புக்கிங் தான் வேணும். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து உங்கள் ஸ்டே வந்து சூரியநெல்லியில் இருந்தால் மட்டும்தான் இது பாசிபிள், இல்லைனா இது நாட் பாசிபிள். நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம்னா ஸ்பைஸ் ஸ்டேயில் வந்து டென்ட்டு ஸ்டே புக் பண்ணியிருந்தோம். அங்கேருந்து அவங்களே வந்து எங்களை டேரெக்டாக கொழுக்குமலை கூப்பிட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து 2 ஃபுட்டு ப்ளஸ் உங்களுக்கு இந்த மாதிரி கேம்ப் ஃபயரு, அதுக்கப்புறம் ஃபயர் டான்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஷோஸ்லாம் பண்ணி நடத்துனாங்க. இங்கேருந்து எவ்வளோ நேரம் ஆகும் மேலே போ? ஒரு மணி நேரம். ஃபீட் அபோவ் த சீ லெவல், ஃபுல்லாக ஒரு மேக கூட்டத்துக்கு மேலே நின்று ஒரு சன்ரைஸ் பார்க்குற ஃபீல் இருக்கே, பா செம்மையாக இருந்ததுங்க. இதுதான் ஆக்சுவல் ரோடு. இங்கே நினச்சி பாருங்கள், நம்ம நார்மல் காரோ பைக்கோ தான் எடுத்துருந்தால் ஓட்ட முடியுமா என்ன? சுத்தமாக முடியாது. அவ்வளோ ஒரு பயங்கரமான ஆஃப்ரோடு எக்ஸ்பீரியன்ஸ்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டே 3 ஆஃப் அவர் ஜேர்னிக்கு வந்துட்டோம். சூரியநண்டி பேஸ் பாயிண்ட்லேருந்து இப்போ இடுக்கிக்கு கிளம்பி போயிட்டோம். இதுதான் நான் ட்ராவல் பண்ணதுலேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் சினிக்கான ட்ராவல் ரூட்டு. இதுதான் இடுக்கி. இது ஒரு சின்ன டூரிஸ்ட் பிளேஸ். ஏன்னா இதில் வந்து இந்த இடுக்கி டேம் மட்டும்தான் இங்கே ரொம்ப ஸ்பெஷலு. வேறு எதுவுமே இங்கே பெருசாக சுற்றி பார்க்குறதுக்கு எதுவும் இல்லை. பட் ஆனால் உயிர் ரெண்டு கிரானைட் மலைக்கு நடுவில் வந்து கட்டின ஒரு பெரிய ஆர்ச் டவர் தான் இந்த இடுக்கி டேம். இது வந்து கேஎஸ்சிபி அதாவது கேரளா வந்து எலக்ட்ரிக் போர்டு தான் இதை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அதனாலே வந்து இது டூரிஸ்ட் பிளேஸாக கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா வந்து நிறைய இடத்துல ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறதில்ல. பட் ஆனால் சீனரிஸ் வாவ், ஹில்ஸ் வாவ், ரிவர் wow 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 so beautiful so elegant just looking like a wow இதெல்லாம் அங்க இருக்க ஹில் வியூ பார்க்ல தான் பார்த்தோம். அது 8 AM to 7 PM வரைக்கும் ஓபன்ல இருக்கும். இடுக்கிக்கே ஃபேமஸான இடியாப்பமும் கடலக்கறியும் சாப்பிட்டு அங்க இருந்து பைக் ஏத்தி கிளம்பிட்டோம். வேகமான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இடுக்கியில் அந்த கிளம்புனேன். அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல ரூட்டு மாறிட்டேன். பட் எங்கேன்னு தெரில. அது அழகாக என்னை வந்து மேப்பு டைஃபோர்டு அப்படின்ற ஒரு ப்ரைவேட் ரூட்டில் கூப்பிட்டு போயிடுச்சு. இது வரைக்கும் என் வாழ்க்கையிலேயே ஒரு ரோடுக்காக பைக்குக்கு நான் டோல் கட்டினதே கிடையாது. ஒரே ஒரு தடவை தான் கட்டியிருக்கேன். அது வந்து வேற கதை. டோல் கட்டினது 25 ரூபாய் இருக்குல்ல. நிறைய போட்டாங்க இந்த இடத்துலயா? என்ன இது எவ்வளவு நாளா இருக்கு இந்த ரோடு? இப்போ 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் ஆச்சா? எங்க இடுக்கி எங்கேருந்து வர்றீங்கன்னு கேட்டார். எங்கே போகிறீங்கன்னு கேட்டிருக்கலாம்ல. கேட்டிருந்தா அவரே சொல்லியிருப்பார், இங்கெல்லாம் அந்தளவுக்கு வழி இல்லைப்பா, ஒழுங்காக இல்லை, நீங்கள் வந்து மெயின் ரோட்லேயே போங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். நானும் சரி கூகுள் மேப்பை நம்பி உள்ளே போகிறேன் 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 போகிறேன். அது பாட்டு செவரில் காட்டுது, ரோட்டில் காட்டுது, ரோட்டை தவிர மீதி எல்லா இடத்துலையும் வயல்வெளி புல்லெல்லாம் காட்டுது ரோடு. நம்மளுக்கு டோல் கூட இல்லை, பைக்கு எப்படி 200 ரூபா கொடுக்குறீங்க? மேபி இது இந்த ரோடுக்காக இல்லை, இந்த டிஎஸ் ஸ்டேட்டை சுற்றி பார்க்கறதுக்காக இந்த அமௌண்ட் வாங்கியிருக்காங்கன்னு. கொஞ்சம் புலம்பிட்டு கொஞ்சம் சந்தோஷப்பட்டு கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டே வந்த நான் இந்த நிகழ்வுக்கு அப்புறம் கொஞ்சம் அப்படியே ஷாக் ஆகிட்டேங்க. இவனுங்க ரோட்டை வேற அழகாக போட்டு வச்சுருக்கானுங்க. அதில் நிறைய ஸ்பீட் பிரேக்கர் வேறு போட்டிருக்கானுங்க. சைடில் ஃபுல்லாக கிராவலு, லைட்டாக மிஸ் ஆனாலும் காலி ஆகிட்ருப்போம். ஜஸ்ட்டு மிஸ்ஸில் நம்ம தப்பிச்சிட்டோங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இந்த இடத்தோட்டு காலி பண்ணிடணும்னு சொல்லிட்டு காலி பண்ணிட்டேங்க. ஐஃபோன் மோசம் தான். ஓஹோ இது முடியலையா? மறுபடியும் முதல்ல இருந்தா. ஆக்சுவலாக இது வந்து ஃபுல்லாக ஒரு எஸ்டேட்டு. இது இது எப்படின்னா இது எல்லாமே வந்து உங்கள் ஒரே ஆள் இடமாங்க. இதெல்லாம் இவ்வளோ நேரம் பார்த்தது எல்லாமே வந்து நான் எதுவும் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டின்னு நினச்சிருந்தேன். பார்த்தா இது எல்லாம் ப்ரைவேட் ரோட்டும் போட்டிருக்கு. பட் இருந்தாலும் இது எல்லாமே ஒரே ஆள் இடமா.
நம்ம வந்தது வந்து ஏதோ சுற்றி பார்க்க மாதிரி உள்ளே வந்திருக்கோம். பட் ஆனால் இது இது வந்து வேகமான போகிற வழியே கிடையாது. இந்த மேப்பு நம்மளை சரியாக ஏமாத்திச்சு. இந்த மூலம் அடிச்சு காலி பண்ணோம். இல்லை என்னடா இது, டேய் என்னடா ரோடு மெயின்டைன் பண்ண மாட்டீங்க, 200 ரூபா வாங்குறீங்க. ஸோ ஸ்டார்ட் தான் ஐ போட் ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் ஃபிரம் பிரைவேட் ரோடுன்னு பார்த்த உடனே யோசிச்சவன் கரெக்டாக போயிருப்பான். பரவாயில்ல, ஆனால் இங்கே இடம் செம்ம மாசாக இருக்குது. அங்கே ரோடு மோசமாக தான் இருந்துச்சு. அதனால இந்த இடம் ஞாபகம் இருக்கா, இங்கே தான் வந்தோம் பிரைவேட் ரோடுன்னு. ஏற்கனவே எங்கள் பைக்கில் பண்ண அட்வென்ச்சர்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு வாகமனில் கொஞ்சம் அட்வென்ச்சர் தீம் பார்க்க நாங்கள் போயிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா கிளாஸ் பிரிட்ஜு, அதுக்கப்புறம் ஸ்கை சைக்கிளிங், வியூ பாயிண்ட், பேராகிளைடிங் இதெல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போனோம். பட் கதை என்னென்னா பேராகிளைடிங் தான் என்னோடய மெயின் ப்ரையாரிட்டியாக இருந்தது. பட் பேராகிளைடிங் வந்து காற்று அதிகமாக இருந்தனால கேன்சல் பண்ணிட்டாங்க. கிளாஸ் பிரிட்ஜுமே வந்து கூட்டம் அதிகமாக இருந்தால ஈவினிங் 5 PM தான் ஸ்லாட் வச்சுருந்தாங்க. ஸோ எங்களுக்கு ரிட்டர்ன் போகிறதுக்கு டைமே இருக்காது. ஸோ நாங்கள் வெறுமனை ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூவாக மேலே ஆப்பில் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. எதிர்பார்த்து போன வாகமன் சொதப்பினாலும் எதிர்பார்க்காம போன இந்த திண்டுக்கல் போட்டு சொதப்பவே இல்லைங்க. இங்கே நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃப்ரெண்டெல்லாம் கண்டுபிடிச்சேன். ஆக்சுவலாக இது வரைக்கும் இந்த பர்சனை நான் பார்த்து பேசினதே கிடையாது. பட் ஆனால் அவர் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தார். சும்மா போய் பேசுகிறேன், திண்டுக்கல் ஃபோர்ட்டு எப்படி ப்ரோ சுற்றணும் அப்படின்ட்டு. ப்ரோ வாங்க ப்ரோ நானும் போகிறேன்ட்டு. அவர் எதுக்காக வெயிட் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரே ஆள் தனியாக மேலே ஏற விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் ரெண்டு பேர் இருந்தோம். ஸோ எங்கள் கூட சேர்ந்து அவரும் ட்ராவல் பண்ணி மேலே வந்துட்டு இருந்தார். அவர் இங்கே இருக்க கரூரில் இருக்க லோக்கல் கை. பட் ஆனால் எங்களுக்கு பயங்கர ஃப்ரெண்ட் ஆகிட்டார் போக போக போக. இந்த இடத்தை அவர் ஏற்கனவே ஒரு தடவை பார்த்துருக்காரு. அதை வந்து எங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார். இந்த இடம் ஆக்சுவலாக ஒரு சூப்பரான பிளேஸு. பட் ஆனால் இப்போ கூட்டம் இல்லாதது காரணம் என்னென்னா, நாங்கள் வீக் டேஸில் சுற்றிக்கிட்டு இருக்கனால வீக்கெண்ட்ஸ் வந்தால் இது ஒரு பர்ஃபெக்டான கப்புள் ஸ்பாட். நாங்கள் கப்புள் ஸ்பாட்டு தான் இல்லை, தனியாக வைத்திருக்கலாம். இந்த ஃபோர்ட்டை பற்றி நீங்கள் திண்டுக்கல்லில் கேட்டு பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாது. ஏன்னா எல்லாருக்குமே அது வந்து மலைக்கோட்டை அப்படின்னு தான் தெரியும். பட் ஆனால் நீங்கள் ஒரு சென்னையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஸ்டேட்லேருந்து வந்தீங்கன்னா இதை நீங்கள் பார்க்குறதுக்கு உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும். இதோட ஆர்கிடெக்சர் ஆகட்டும், மேலே இருக்க கோவில் ஆகட்டும், அங்கங்கே இருக்கிற ஸ்ட்ரக்சர் ஆகட்டும், எல்லாமே பார்க்க செம்மையாக இருந்துச்சு. எவ்வளவு ரேட் பண்ணுவீங்க? ஆன் எ ஸ்கேல் ஆஃப் 1 to 10 இந்த ரைடு 9 அந்த 1 எதில மிஸ் ஆச்சுன்னு நீங்க சொல்றீங்க? வேகமா இல்லையா?